அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, அதாவது இந்த மாதிரி உடஞ்ச முட்டையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் நம்ம செம்மையான ஒரு டிப்ஸ் இருக்குது. ஸோ அதை இதை வந்து நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபேஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே வந்து பிளாக் டாட்ஸ் இருக்கும், அப்புறம் நோஸ்க்கு கீழே வந்து கருப்பாக இருக்கும், தாடைக்கு கீழே நிறைய இந்த மாதிரி வந்து அங்கங்கே கருப்பாக இருக்கும். ஸோ இந்த கருப்பாக இருக்கிறத இந்த உடஞ்ச முட்டையை வச்சு நாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த கருப்புக்களெல்லாம் போக்கிடலாம். அதுவும் எஸ்பெஷலி வந்து ஆஃப்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவங்க, பேபி பர்த் ஆனவங்க, இவங்க எல்லாமே சுத்தமாக ஃபேஸை கேர் பண்ணிக்கவே முடியாது. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே ஒரு ஈஸியான டிப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த மாதிரி நம்ம முட்டையை கண்டிப்பாக டெய்லி நம்ம ஏதோ ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் விட்டு நம்ம முட்டை யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்போ அந்த முட்டையை உடைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படி தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இப்போ பாருங்கள், நம்ம எப்படி முட்டை உடைச்சாலும் அந்த உள்ளே அந்த இருக்கக்கூடிய அந்த லைட் லிக்விட்டை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம உடைக்கிறப்ப தான் அதை நம்ம எடுக்க முடியும். அதுக்கு அது ஒவ்வொன்றும் சொற்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண மாட்டோம், டக்குன்னு எடுத்து போட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் பாருங்கள், லைட்டாக தங்கி இருக்கும் உள்ள. ஸோ அதை மட்டும் அப்படியே எடுத்துக்கிறோம் பாருங்கள். நல்லா ஃபுல்லாக கையை வச்சு நம்ம இது வந்து மசாஜ் கொடுத்தோன்னா அதிலேருந்து எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல ஒரு பவுலில் போட்டு இது பண்ணிக்கோங்க. இதில் இருக்க கொஞ்சம் பாருங்கள், இப்போ ரெண்டு முட்டை தான் நான் எடுத்திருக்கேன். அந்த ரெண்டு முட்டையிலே பாருங்கள் எனக்கு எவ்வளோ ஒயிட்டு இது கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த எக் ஒயிட்டெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கடையிலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேஸ் பேக்குன்னு எடுத்துக்கிட்டாலே அதெல்லாம் வந்து ஒரு 200 கிட்ட அந்த மாதிரி இருக்குது. இல்லைன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் அது இதுன்னு வாங்குகிறோம், அதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேணாங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து நம்ம ஃபேஸை இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ கிடச்சிருக்குங்க இல்லைங்களா. இதுவே போதும், இதுவே ஒரு ஃபேஸ்க்கு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணலாம். நல்லா கழுத்து இது வரைக்குமே அப்ளை பண்ணலாம். இந்த இதுவே போதுமானதுங்க. நம்ம இதுக்கு தனியாக ஒரு முட்டையை உடச்சி அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள், எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு, போதுங்க, இதுவே போதும். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதை தூக்கி போட்டால் அந்த எக் ஒயிட்டும் வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் என்ன பண்ணுறோன்னா, மஞ்சள் பொடி இருக்குது இல்லைங்களா, மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு சிட்டிகை அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா மஞ்சள் அப்படின்றது வந்து நம்ம ஆன்டிபேக்டீரியல் தான், நம்ம ஃபேஸ்க்கு வந்து இது நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லானது. ஏன்னா மஞ்சளை பற்றின ஒரு நற்குணங்கள் உங்களுக்கே தெரியும். நம்மளாம் இதெல்லாம் போடுறதே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இப்போ இருக்கக்கூடிய மஞ்சளே வந்து எல்லாம் கெமிக்கல் கலந்துருக்கனால அது எரியுது. ஸோ அதனால் இந்த கோபுர மஞ்சள் இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி வந்து மஞ்சள் வாங்கிட்டு நல்லா வந்து நல்லா மைய வந்து அதை போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த வந்து அந்த அந்த எக் ஒயிட்டோட அந்த மஞ்சள் வந்து இதாகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எக் உடைச்சதும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் யூஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா. அதில் ஏதாவது பேக்டீரியாஸ் இருந்துச்சுன்னா கூட இந்த மஞ்சளை வந்து இது பண்ணி விட்டுரும். அதுக்காக நான் மஞ்சளை எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ரெண்டுமே நல்ல ஒரு இதுங்க, நம்ம ஆன்டி பேக்டீரியல் தான். ஸோ நம்ம ஃபேஸில் டெட் ஸ்கில்ஸு, இந்த டெட் செல்ஸு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, பிளாக் ஹெட்ஸு, ஒயிட் ஹெட்ஸு, இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணோம். இங்கே பாருங்கள், என்னோடய ஃபேஸில் பாருங்கள் இந்த மாதிரியான பிளாக் டாட்ஸ் அங்கங்கே இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான பிளேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். நல்ல மெயினாக வந்து நம்ம நிறைய அந்த கருப்பாக இருக்கக்கூடிய இடங்களை மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அது சீக்கிரமே ஒரு 10 நாளில் வந்து ரிமூவ் ஆகிடும். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வச்சுருந்தீங்கனாலே அது நல்லா ஃபேஸில் போயிட்டு நல்லா இதாக காஞ்சிடும் பாருங்கள். இந்த மாதிரி காஞ்சிருக்கும். அதை வந்துட்டு நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணிட்டோம்னா, அதுவும் சோப்பு வச்சு வாஷ் பண்ணாதீங்க, சும்மா லைட்டாகவே வாஷ் பண்ணுங்கள், அதுவே போதுமானது தான். இது வந்து நல்லா ஃபேஸில் இருக்க ஆயிலை வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுரும் பாருங்கள். முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா அப்படியே நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நாள்லயே இந்த மாதிரியான டார்க் இதெல்லாமே போயிடும், பிம்பிள்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு ஈஸி அண்ட் பெஸ்ட் வே. ஸோ இதை எப்படி இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.